ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பமீலா. பமீலா ரிட்டன் பை சாமுவேல் ரிச்சர்ட்சன். சாமுவேல் ரிச்சர்ட்சன் வந்து 19 August 1689 இங்கிலாந்தில் பிறந்திருக்கிறாரு. இவரோட பேரண்ட்ஸ் யாருன்னா சாமுவேல் அண்ட் எலிசபெத் ரிச்சர்ட்சன். இவர் வந்து கிரைஸ்ட் கிராமர் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாரு. இவரோட ஸ்பவுஸ் யாரெல்லாம்னா மராதா வைல்ட் அண்ட் எலிசபெத் லீக். இவர் வந்துட்டு ஒரு ரைட்டர், பிரிண்டர், அஸ் வெல் அஸ் இவர் ஒரு பப்ளிஷரும் கூட. இவரோட லைஃப் டைமில் இவர் வந்து 500 மேலே நிறைய ஒர்க்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஜேர்னல்ஸ், மேகசின்ஸ்னு நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ் என்னெல்லாம்னா பமீலா ஆர் வர்ச்சு ரிவார்டுன்னு சொல்லுவோம், கிளாரிசோ ஆர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யங் லேடி, லெட்டர்ஸ் அண்ட் பேசேஜ் ரீஸ்டோர் கிளாரிசா, த ஹிஸ்ட்ரி ஆஃப் சர் சார்ல்ஸ் கிராண்டிசன். இந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாமே இவரோட ஃபேமஸான ஒர்க்ஸ். சரி, இப்போ கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். பமீலா, மிஸ்டர் பி, மிஸ்ஸஸ் ஜூக்கிஸ், மிஸ்ஸஸ் ஜர்விஸ், மிஸ்டர் வில்லியம்ஸ், ஜான் ஆண்ட்ரூஸ், எலிசபெத் ஆண்ட்ரூஸ், லேடி டாவஸ், சாலி காட்ரே அண்ட் மிஸ் குட்வின், லாஸ்டாக லேடி பி. ஓகே, சம்மரி. பமீலா வந்து ஒரு 15 ஓல்டு கேர்ள். அவள் வந்துட்டு அவங்க அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு இங்கிலாந்துக்கு வந்து வேலை பார்க்குறதுக்காக வந்திருக்கா. சரியா, இங்கே இது ஒரு எஸ்டேட்டு. அந்த எஸ்டேட்டோட ஓனர் யாருன்னா லேடி பி அப்படின்றவங்க தான். அவங்க வந்துட்டு ஒரு ஓனர், ஆனால் பமீலாவை என்றைக்குமே ஒரு சர்வெண்ட் கேர்ள் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணதே இல்லை, அவங்களோட சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க. இது ஒரு எபிஸ்டிலரி நாவல். எபிஸ்டிலரி நாவல்னா என்ன அப்படின்னா லெட்டர் டைப்லேயே இந்த நாவல் ஃபுல்லாக மூவ் ஆன் ஆகும். எல்லாருமே மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதுகிற லெட்டர்ஸ் மூலியமாக இந்த கதை வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். சரியா, அதான் எபிஸ்டிலரி நாவல். இந்த மோஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து பமீலா வந்து அவளோட பேரண்ட்ஸ்க்கு எழுதியிருப்பாள். அவளோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, இந்த எஸ்டேட்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி அவங்க அப்பா அம்மாவுக்கு எழுதுகிற மாதிரியான லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த லேடி பீன்றவங்க வந்து இவளை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அதை பற்றியும் இவள் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர்ஸ் எழுதிட்டுருப்பான். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அந்த லேடி பி இறந்து போயிடுவாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த பொறுப்பு வந்து மிஸ்டர் பி கிட்ட மாறும். மிஸ்டர் பி தான் அவளோட பையன். அவன் அந்த எஸ்டேட்டை பார்த்துக்குவான். ஆல்ரெடி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க எல்லாருமே அங்கேயே ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த இடத்த பார்த்துட்ருப்பான். ஆனால் மிஸ்டர் பி வந்து அவங்க அம்மா மாதிரி ரொம்ப நல்லவன் கிடையாது. அவன் எப்போவுமே பமீலா கிட்ட கொஞ்சம் மிஸ்பிகேவ் பண்ணிகிட்டே இருப்பான். பமீலா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றனால அவன்கிட்ட இருந்து எப்போவுமே எஸ்கேப் ஆகிட்டே இருப்பான். அவன் ஒவ்வொரு தடவையும் இவட்ட மிஸ்பிகேவ் பண்ணும்போதும் இவன் வந்து அதை வந்து அந்த எஸ்டேட்லேயே இருக்கிற இன்னொரு சர்வெண்ட் கிட்ட சொல்லுவான். அதுதான் ஜர்விஸ். அவங்களுக்கு இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் இருக்கும், ஆனால் அவங்களும் ஒரு சர்வெண்ட்னால அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப மிஸ்பிகேவ் பண்ணுறான்னொடனே அவங்க அப்பா அம்மாக்கு இவன் லெட்டர் எழுதுவான். இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு சாஸ்டிட்டி தான் முக்கியம், என்னால் நீ அந்த இடத்த விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கிற நேரம் இது மிஸ்டர் பிக்கு தெரிஞ்சு அவளை வேற ஒரு எஸ்டேட்டுக்கு மாற்றிடுவான். அந்த எஸ்டேட்டில் இவ இருந்துகிட்ருப்பா. அப்போது ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி தான் ஆயிரும். அவளுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கும் காண்டாக்ட் பண்ண முடியாது. அதனால் அவள் ஜேர்னல்ஸ் எழுத ஆரம்பிப்பாள். அதில் இவளோட சஃபரிங்ஸ் எல்லாம் அவள் எழுதி, அதை அவங்க அப்பா அம்மா ஒருவேளை பார்த்தாங்கன்னா இவளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதிட்டுருப்பான். அந்த இடத்துல ஒரு கிளர்ஜி மேன் இருப்பார், அவர் தான் மிஸ்டர் வில்லியம். அவருக்கும் பமீலா சில லெட்டர்ஸ் எழுதி ஹெல்ப்பு கேட்பான், ஆனால் அவராலையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அப்புறம் ஒரு நாள் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் வந்துட்டு, ஃபார்ச்சூன் டெல்லர்னால் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்றதை முன்னாடியே சொல்லுவாங்கள்ல, குறி சொல்கிறவங்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் வந்து பமீலா முன்னாடி என்ன சொல்லுவாருன்னா, மிஸ்டர் பி உங்ககிட்ட ஒரு மேரேஜுக்காக ஒரு ஆஃபர் கொடுப்பான், நீ வந்து அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்பான், ஆனால் அதை நம்பாத, அது ஒரு ஃபேக் மேரேஜ், உன்னை ஏமாத்துறதுக்காக அவன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வச்சுருப்பாரு ஆல்ரெடி. அது அவன் மைண்டில் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பமீலா இருக்கிற இடத்துக்கே ஒரு சர்வெண்ட் உமன் மாதிரி மிஸ்டர் பி வந்து அவனோட கெட்டப்பை வந்து மாற்றிக்கிட்டு அவள் ரூம்குள்ளே என்டர் ஆயிடுவான். இவளும் அது சர்வெண்ட் உமன் தான் நம்பி உள்ளே விட்டுருவான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அவன் அவகிட்ட மிஸ்பிகேவ் பண்ணவுடனே அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அந்த டைமில் தான் மிஸ்டர் பி வந்து ரியலைஸ் பண்ணுவான், இவ்வளோ நல்ல பொண்ணு, சாஸ்டிட்டிக்காக அவள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறா, ஸோ இவ்வளோ நல்ல பொண்ணை நம்ம வந்து இப்படி மிஸ்பிகேவ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் கில்ட்டாக ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுவான். அதுக்கப்புறமேட்டு அவன் வந்து உண்மையாகவே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ஸ்டார்டிங்லேருந்தே அவன் அவளை கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் கிளாஸ் டிவிஷன் தான். அவள் வந்து லோ கிளாஸ், இவன் வந்து ஹை கிளாஸ் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கான். ஆனால் இப்போ அவள் ஒரு நல்ல பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு அவன் இந்த கிளாஸ் டிவிஷன்லாம் பார்க்காம அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அவனோட சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லாருமே இவனுக்கு வந்து பமீலாவை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவள் ரொம்ப அழகாகவும் இருக்கிறான், அட் த சேம் டைம் ரொம்ப கைண்ட்னஸான ஒரு பொண்ணு அப்படின்றனால அவளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பமீலா எஸ்கேப் ஆகி போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது மிஸ்டர் பி அவளுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் அனுப்புகிறாரு. இவளுக்கு அந்த ஃபார்ச்சூன் டெல்லர் சொன்னது ஞாபகம் வந்தாலுமே இவர் மிஸ்டர் பியை நம்புறா, அவர் உண்மையாக தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புறா. கொஞ்ச நேரம்லேயே அவளோட அப்பா அம்மா வந்து அவளோட மேகசின்லாம் பார்த்துட்டு
அவளை தேடி வராங்க. ஃபஸ்ட்டு அவள் பழைய எஸ்டேட்டு போய் பார்க்குறாங்க, அங்கே அவள் இல்லைன்னதும் இப்போ புதுசாக இருக்கிற எஸ்டேட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டுருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அவங்க கல்யாணம் நடக்க போகிற அந்த ஸ்டேஜில் தான் மிஸ்டர் பியோட சிஸ்டர் ஒருத்தவங்க வராங்க, லேடி டேவர்ஸ் அப்படின்றவங்க. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நீ வந்து பமிலாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவரோட மிஸ்டர் பியோட காலேஜ் டைம்லேயே அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வந்து குழந்தையே இருந்திருக்கும். அந்த குழந்தை தான் யாருன்னா மிஸ் குட்வின் அப்படின்ற குழந்தை. அந்த பொண்ணை இவர் இல்லெஜிட்டிமேட் சைல்டுன்னு சொல்லி போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து அந்த பொண்ணு படிச்சுட்ருக்கோம். அந்த பொண்ணுக்கு இவர் அப்பான்னு தெரியாமல் இவரை வந்து அங்கிள்னு கூப்பிட்டுருக்கோம். இது வந்து அவங்க சிஸ்டருக்கு தெரிஞ்சனால நீ வந்து பமிலாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணுற, நான் இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவர் வேறு வழியே இல்லாமல் பமிலாட்ட இதை கன்ஃபஸ் பண்ணி நீ என்னை மன்னிச்சிரு, நான் இப்படி ஆல்ரெடி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் உண்மையாக சொல்கிறாரு. பமிலா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றனால இதை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த குழந்தையை நம்மளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கும் நிறைய குழந்தை பிறக்கு. ஸோ இதோட இந்த கதை முடிஞ்சிட்டு இதில் தீம்ஸ் என்னலாம் அப்படின்னா, த ரோல் ஆஃப் சோஷியல் கிளாஸ், வெர்ச்சியூ அண்ட் ஃபெமினிட்டி, லவ் அண்ட் மேரேஜ், லாஸ்டாக எபிஸ்டிலரி நாவல், இதுதான் தீம்ஸ். ஸோ எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு என்ன ஸ்டோரி போகணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயம் நான் வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.